Hi friends, welcome to my channel. We have a chocolate color piping bag. We have a video about the piping bag. We have a video about the We have a video about the piping bag. இந்த மாதிரி ஒரு ட்ரை எடுத்துக்கோங்க நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கோங்க இது நல்ல மெத்தட் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும் பேல்லதுக்கு சாஃப்ட்டா இருக்கும் டால்டா எடுத்து நல்ல mix பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் கோகோ பவுடர் எடுத்துக்கோங்க கோகோ பவுடர் சாக்லேட் பவுடர் இது கோகோ பவுடர் எடுத்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க எதுக்கு ஃபில்டர் பண்றதுன்னாக்கா அது எழுதும்போது ஸ்ட்ரக் ஆகும் சின்ன சின்ன கட்டிங்கள் எல்லாம் இருக்கும் அதனால ஸ்ட்ரக் ஆகும் அதனால எடுத்து ஃபில்டர் பண்ணிட்டீங்களானே க்ளீனா இருக்கும் நல்லா நீட்டா mix பண்ணிக்கோங்க க்ளீனா டால்டா போட்டுட்டு oil போடாதீங்க ஐஸ் sugar கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க எதுக்குன்னா சாக்லேட் ஒரு மாதிரி கஸ்ப் அடிக்கும் அதனால ஐஸ் sugar போட்டீங்கன்னா கொஞ்சோண்டு அது எடுத்துடும் ரொம்ப அதிகமா போடாதீங்க லைட்டா சும்மா ஒரு சாம்பிளுக்கு போடுங்க ஐஸ் sugar லைட்டா ஸ்வீட் வரிறதுக்கு நல்ல mix பண்ணிக்கோங்க அடுத்து கொஞ்சோண்டு oil ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு இல்லனாக்க நல்லாவே ஆட் பண்ணுங்க நமக்கு எவ்வளவு லூஸ் ஆயிடுமோ அந்த அளவுக்கு oil ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமா போட்டுடாதீங்க ரொம்ப அதிகமா போட்டீங்களா ரொம்ப லூஸ் ஆயிடும் அப்புறம் எழுதவே முடியாது எல்லாம் கீழ வந்துடும் இந்த ரெசிபி வந்துட்டு டால்டா கோகோ பவுடர் oil ஐஸ் sugar நாலு தான் என்ன அது கொஞ்சம் கட்டியா தான் இருக்கு அதனால நான் oil மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க எழுதும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க பிரச்சனை இல்லை நல்லா இருக்கும் நல்லா mix பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி வரணும் அப்படினா நல்லா லூஸா இருக்கும் ரொம்ப கட்டியா இருந்தா எழுத முடியாது ரொம்ப லூஸா இருந்தா எழுத முடியாது நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அதுக்கு அப்புறம் அதை எடுத்து இந்த மாதிரி பைப்பிங் பேக்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க எழுதும் போது நல்லா சாஃப்ட்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் Coco powder கண்டிப்பா filter பண்ணி தான் ஆகணும் Coco powder filter பண்ணலனாக்க எழுதும் போது சரியா வராது அங்கங்க ஸ்ட்ரக் ஆயிடும் இது வந்துட்டு பைப்பிங் பேக் இருக்குங்க அது யூஸ் பண்ணிக்கோங்க இல்லனா பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம் இது பட்டர் பேப்பர்ல கூட போட்டு வச்சுக்கோங்க இது ஃபிரிட்ஜ்ல வைக்காதீங்க வெளியில தான் வைக்கணும் வெளிய நீங்க எவ்வளவு நாள் நாள் வச்சுக்கலாம் என்ன பிரச்சனை இல்ல ஏனா ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு வீடியோ போட்டுருக்கு அது வந்துட்டு நீங்க ஃபிரிட்ஜ்ல தான் ஸ்டோர் பண்ணணும் இது வந்துட்டு நம்ம வெளியே வச்சுக்கலாம் எழுதும் போது இந்த மாதிரி சாஃப்டா இருக்கும் இது சூப்பரா இருக்கும் எழுதுறதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளோட வீடியோங்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஸோ மச் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி